நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி எப்படிப்பட்ட நிலைகளில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தொடர் வீடியோக்களின் அமைப்பில் விருச்சிக லக்னம் ஒரு தனித்துவமான எட்டாம் அதிபதியை கொண்டிருப்பவர். கன்னியா லக்னத்திற்கு எப்படி எட்டாம் அதிபதியான செவ்வாய் கடுமையான பலன்களை சாதகமற்ற அமைப்புகளை தருவார் என்று சொன்னானோ, அதை போலவே இங்கே எட்டாம் இடத்திற்கு விருச்சிக லக்னத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாவி அப்படின்னு வந்துக்கிட்டீங்கன்னா, சனியை விட மிகப்பெரிய பாவியாக செயல்படக்கூடியவர் புதன்தான். ஒரு நிலையில புதன் தசை வருவது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனா எல்லாருக்குமே புதன் தசை வராமல் இருப்பவர்கள் இல்லையே. புதன் வரும் பொழுது தன்னுடைய எட்டாம் இடத்து ஆதிபத்தியங்களை கொடுப்பார். நிவர்த்தியாக அங்கே புதனுடைய அமைப்பை எடுத்துக்கொண்டால் அவர் ராசிநாதனாக வரக்கூடிய நிலைமைகளிலும், சுபத்துவமாக வரக்கூடிய நிலைமைகளிலும் கண்டிப்பாக எட்டாம் அதிபதியாக அவர் கெடுபலன்களை தரமாட்டார் அப்படிங்கிறதா உண்மை. ஆகவே விருச்சிக லக்னத்திற்கு கூடாத பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய புதன் எந்த நிலையில் எப்படி இருந்தால் சாதக பாதக பலன்களை தருவார்? எட்டாம் அதிபதி பாபத்துவமாக இல்லாமல் சுபத்துவமாக இருக்கின்ற நிலமையில எட்டாம் இடத்தின் சுப பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிறந்த ஊரை விட்டு நகர்த்தி பலன் தரக்கூடிய அமைப்புகள், அவருடைய அமைப்பிற்கேற்பவும் வரப்போகின்ற தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்பவும் வெளி மாநிலங்களுக்கோ வெளி நாடுகளுக்கோ செல்ல வைத்து, தூர இடங்களுக்கு செல்ல வைத்து, கடல் தாண்டி ஒரு விதமான இத பொருள் ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய தன்மை எட்டாம் அதிபதியிடம் இருக்கும். ஆகவே வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து அந்த நுணுக்கமான நிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஒரே உடனே வந்து எட்டாம் அதிபதி தசை புதன் தசை வந்து விட்டார், அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை, ஏனென்றால் 17 வருடம் தசை. மகாபிரிய தசைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்வதே குறைஞ்சபட்சம் 40 வருஷம் தான், 40 வயசு தான். 25 வயசில் 23 வயதில் வாழ ஆரம்பித்து 63 வயதிற்குள் நம்முடைய அபிலாஷைகள் அத்தனையும் முடிந்து விடுகின்றன. அந்த நடுத்தர பருவத்தில் ஒரு மனிதன் 80 வயது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளை கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், முதல் 20 வருடங்கள் பால பருவம்னு சொல்லப்படக்கூடிய எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஒரு விளையாட்டு பருவம், வாலிப பருவம். பின் 60 வயதிலிருந்து 80 வயது வரைக்குமே எல்லாவற்றையும் நுணுக்கமாக அணுகி ஆராய்ந்து பார்த்து பக்குவப்பட்டு வாழக்கூடிய அமைப்பு. இதில் ஒரிஜினலான வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் 20 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் தான் இல்லையா. இது மாதிரியான நேரங்களில் இந்த புதன் தசை மாதிரியான விருச்சிக லக்னத்திற்கு வந்து விட்டால் அது எப்படி நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறத நம்மளே வந்து நம்முடைய மனதை கலற்றி வைத்து விட்டு எடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோக்களை போடுறேன். விருச்சிக லக்னத்திற்கு புதன் ஓரளவிற்கேனும் நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம்னு பார்த்துட்டா, இந்த 3, 10, 11 இடங்கள் அவர் 6 இடத்துல இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. புதன் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் வித்தியாசமான காம்பினேஷன்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு. என்ன இருந்தாலும் புதன் கெடக்கூடாது. புதன் அறிவுக்கு காரகமான கிரகம். ஒரு மனிதனுக்கு எது இருக்குதோ இல்லையோ அறிவை வைத்து கொண்டால் பிழைத்துக் கொள்ளலாம். இணையத்தை எடுத்துக்கங்களேன், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஒரு வீடியோ போடுறீங்க, 4 பேர் பார்த்தா உங்களுக்கு அதனால் ஏதேனும் ஒரு பொருள் ஆதாயம் வரும் இல்லையா. ஒரு உடல் உழைப்பை தரக்கூடிய சனி வலிமை இருந்தால் 60 வயசுக்கு மேலே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, ஒன்றும் கிடைக்காது. எங்கே எப்படி இருந்தாலும் தன்னுடைய அறிவின் நிபுணத்துவத்தின், தன்னுடைய புத்தியின் காரணமாக ஒருவர் பிழைத்துக் கொள்வார் என்பதன் அடிப்படையில் புதன் ஒரு வித்தியாசமான கிரகம், வித்தைக்காரகம், புத்திக்காரகம். ஆகவே புதன் எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஓரளவுக்கு நல்லதாக இருந்துட்டான், கைகால் முடமானாக இருந்தாலும் சரி, குணம் கெட்டவராக இருந்தாலும் சரி, உடல் கெட்டவராக இருந்தாலும் மனம் கெட்டவராக இருந்தாலும், புத்தி கெட்டவராக இல்லாத இருக்கின்ற அமைப்பில் புத்தியின் அடிப்படையில் புதன் ஏதேனும் ஒரு நிலையில் அவர் சுபத்துவமாக இருந்தால், ஒரு நிலையில் வலுத்து சுபத்துவமே வேண்டாங்க, ஸ்தான பலத்தோடு இருந்தாலே பாபத்துவம் இல்லாமல் இருக்கும்போது ஸ்தான பலத்தோடு. சனி ஆட்சி உச்சமாக ஆகக்கூடாதுன்னுவேன், புதனை நான் என்னைக்காவது சொல்லியிருக்கிறேன்னா, புதனை சொல்ல மாட்டேன். பாபத்துவமாகத்தான் அவர் இருக்கக்கூடாது. பாபத்துவம் என்பது என்ன? லக்னாதிபதியும் முழுமையான யோகத்தை கொடுத்து விடுவதில்லை, அட்டமாதிபதியும் முழுமையான தீமைகளை கொடுத்து விடுவதில்லை. நன்மை தீமைகள் என்பது கிரகங்கள் அடைகின்ற ஆதிபத்தியங்களை விட சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். 12 பாவகங்களும் உண்மையில் நல்ல பாவகங்கள், உண்மையில் கெட்ட பாவகங்கள்.
லக்னமே கெட்டு போனா நீங்க உங்க கையை எடுத்து உங்க கண்ணை குத்திக்கிறீங்க. தன் தானே சவக்குழி வெட்டி அதற்குள் படுத்துக் கொள்ளுகிற நிலைமை லக்ன லக்னாதிபதி கெட்டு போனா உண்டு. ஆக அட்டமாதிபதி நன்மைகளை எப்ப செய்வார்? சுபத்துவமாக இருக்கும்போது செய்வார். அவருடைய சுபத்துவ அமைப்பு என்ன? இங்கே ஐந்தாவது நிலை வந்து விட்டது, மிகப்பெரிய யோக நிலை. இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட புரிஞ்சுக்கங்க, புதனை அதிகம் சுபத்துவப்படுத்துவது சந்திர அதியோகம் என்கின்ற பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திர அதியோகத்தில் அவர் வந்துட்டாலே பௌர்ணமி யோகம் வந்துடும். ஏன்னா இவர் இங்கே சூரியன் கூடயே இருப்பார். அங்கே சூரியனுக்கு எதிரில் ஆரிய லேட்டில் வரும்போது பௌர்ணமி நிலைமை வந்துடும். ஆக சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமிக்கு அருகில் முன்பின் இருக்கக்கூடிய சந்திரன், இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எப்போவுமே அவர் கூட இருக்கிற கிரகம், அஞ்சாவது கட்டத்தில் போட்டிருக்கேன். அருமையாக லக்னத்தில் திக்பலம் கூடவே சுக்கிரன், எதிரில் உச்ச சந்திரன், சூரியன் இங்கே தான் எங்கன்னா இருப்பார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற நிலைமையாக இருக்கும் அது. அதாவது